Hi friends, this is Bhuvi. Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வந்து பன்னீர் பட்டா மசாலா அதுக்கப்புறம் புல்கா சப்பாத்தி தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம் வாங்க. இப்போ வந்து லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒவ்வொரு பொருளாக ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா ஒன்று எடுத்துக்கோங்க, சின்ன சைஸ்னால் ரெண்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு தக்காளி. இது எல்லாமே நம்ம வந்து வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம், அதனால் வந்து சைஸ் வந்து எப்படி இருந்தாலும் ஓகே தான். நமக்கு ரஃபாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து முந்திரி பாதாம் இது ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆற வச்சு வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம மறுபடியும் வந்து கடாயில் வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து தனியாத்தூள் வந்து ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வந்து தீஞ்சிரும். இது மாதிரி நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உப்பு அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் வந்து கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து கரம் மசாலா கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நான் வந்து பச்சை பட்டாணி வந்து கொஞ்சோண்டு பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பன்னீர் ஆட் பண்ணிடலாம். நம்ம பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தண்ணி வந்து எந்த கன்சிஸ்டன்சி தேவையோ அது மாதிரி வந்து ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிஷ் ரெடி ஆகிடும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து புல்கா சப்பாத்தி வந்து போட்டு எடுத்துடலாம். இதுக்கு வந்து டோ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான். லைட்டாக வந்து தண்ணி அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணி நான் வந்து டோ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சால்ட்டு நான் எதுவுமே ஆட் பண்ணலை. இப்போ வந்து தேய்ச்சி நம்ம வந்து புல்கா சப்பாத்தி வந்து போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம சப்பாத்தி அந்த பன்னீர் பட்டா மசாலா வந்து செம்ம டேஸ்டியாக எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதான் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சி யூ, டேக் கேர், பை பை. சி யூ.